எந்த குறையும் இல்லாம இவ்வளவு நாள் காப்பாத்தின மாதிரி இனிமேலும் நீதான் எங்களை காப்பாத்தணும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யேஸ்மே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், குங்குமம் வச்சு விடுங்க. நல்லா எங்கடி தம்பி ராஜாவை காணும்? முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்கு, ராத்திரி நேரம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிச்சு. விடியப்படாத அவனுக்கு பெரிய கரெக்டர் உத்தியோகம் பாக்குறான், புறப்பட்டுருவான், வெட்டி புடிச்சிட்டு வருவான். நாளைக்கு எந்த பஞ்சாயத்துல எத்தனை பேருக்கு பத்தியில நான் கைய கட்டி டிக்கெட் போடணும் உனக்கு தெரியுமா? இந்த ஆட்டத்திலையும் நான் தான்டா ஜெயிச்சேன். அப்படின்னா நான் கொடுக்கறத நீ வாங்கிட்டு தான் போகணும். எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். தெரியல இப்படி ஓட வைக்கிறானே. யோ நில்லியா, ஓடி வந்தது நீங்க, நீங்க தாங்க நிக்கணும். சரி அதை விடு, ஒரு திருட்டு பையன் இந்த பக்கமா ஓடி வந்தானா? ஓடுற திருடன் எவனாவது தன்னை திருடன் திருடன் சொல்லிட்டு ஓடுவானா? ஆமா நீங்க ஏன் ஓடி வந்தீங்க? ஆமா நம்ம எதுக்கே ஓடி வந்தா? பீச்ல சீட் ஆடுறதா போன் வந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதா சார்? சீட்ல பீச் ஆடுறதா ஒரு போன் வந்தது, உடனே நாங்க அங்க ஓடணும். ஒரு கலாட்டா நடந்தது, பிடிக்க போனோம், ஒருத்தன் இந்த பக்கமா ஓடி வந்தான், பாத்தீங்களா? நீங்க ஓடுறதை தவிர வேற எதையுமே பாக்கல. இத முதல்லயே சொல்லி தொலைக்கிறது, எங்கிட்ட கதையெல்லாம் கேட்டுக்கிட்டா சொல்லணும். போய், நானும் உங்ககிட்ட கதை கேட்டேன், உள்ள போறோட நிப்பாட்டி கதை சொல்லிட்டு. சரியா, வீட்டுக்கு போய் தொலை. நம்ம இந்த பக்கமா யா ஓடலாம்? இந்த பக்கமா ஓடலாம், அங்கதான் டீ கடை இருக்கு, ஓடு. டீய குடிச்சிட்டு எவனையாவது ஒருத்தனை புடிச்சிட்டு போவோம். எவனாவது புடிச்சு கொடுத்தாதான் உண்டு, இவனா பிடிக்க போறது இல்ல. இவன் ஏன் இப்படி, எங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? எலக்ட்ரிக் ட்ரெயின் டயர் பஞ்சரா போச்சு. நல்லா குரட்ட விட்டு தூங்குறாரு சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 6 மணிக்கே வந்து 7 மணிக்கே சாப்பிட்டு படுத்து தூங்கிருச்சு. வாங்கண்ணு, கண்ணு திறந்தேறிட்டுண்டா, ஏன் மூடுற? கண்ணை மூடிட்டு முடிச்சிட்டு இருக்கிற ரொம்ப பேரை பாத்துருக்கேன், கண்ணை திறந்துகிட்டு குரட்ட விடுறத இப்பதான் பாக்குறேன். ஒருத்தர் வந்து 420, அரை பொய்யா?
இவனை இங்கே பத்திரமா பாத்துக்க. அந்த 4275 பக்கத்து டீ கடையிலேயே இருக்காங்க, இப்பவே கூட்டி வர. அண்ணி வேண்டாம்னு சொல்லுங்க. அதான் வேண்டாங்கறல்ல. ஏண்டா கண்ட ரவுடி பசங்களோட பீச்சல ஷீட் ஆடிட்டு போலீஸ பார்த்தவள பயந்து ஓடி வந்திருக்கிற ராஸ்கல், இனிமே ஷீட்ட கையால தொடுவியாடா? தொடமாட்டேன்னு சத்தியம் பண்றா. பண்றா சத்தியம். நாளைக்கே ஒரு லாரி கம்பெனி கூட்டி போறேன், அங்க ஒரு மேஸ்திரி அறிமுகப்படுத்துற. எது கேட்டாலும் வாயிலிருந்து தெரியும் தெரியும். இந்த வார்த்தை தவிர வேற வார்த்தை வரக்கூடாது. சரி. சாப்பிட்டியாடா? இல்ல. சரி வா. ஷூவ கழட்டிட்டு வாடா. ஏய் நிறுத்து நிறுத்து. ஏனே ஏதோ நாத்தம் அடிக்குதே. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க எதுவும் தண்ணி போட்டுருக்கீங்களா? அடச்சே அதை விடப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்கடே, ஏதோ நாத்தம் வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ வண்டியில ஏறு. இதப்பா நான் சொல்றத கேட்க மாட்டேனே, எங்க போற நீ? இந்த சாராய பாட்டில கொண்டு போறதுக்கு 10,000 ரூபாய். இது கவர்மெண்ட் சாராயம் இல்லப்பா, கள்ள சாராயம். வா போலாம். ஏண்டா இல்லாத ஏழை மக்களுக்கு இதை கொடுத்து அவங்களை குடிக்க வச்சு சாகடிச்சு அதுல வர்ற பணத்துல சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல அனாவசியமா பேசாதரா. என்ன பண்ண பாரா, என்னே வழக்கம் போல கத்திரிக்காய் குழம்பு தானா? ஒரு கருவாடு குருவாடு செஞ்சிருக்க கூடாதா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நல்ல வெள்ளிக்கிழமை, வார வாரம் வெள்ளிக்கிழமை. மாசத்துக்கு ஒரு வந்திருக்க கூடாது. ஐயய்ய என்ன நீ, எல்லாமே ஜில்லுன்னு இருக்கு. என் வயிற்று எரியுதுரா, சட்ட தூக்கி என் வயிற்று மேல வை, கொஞ்ச நேரத்துல சூடாயிடும், அப்புறம் மக்களையா திருடுறா. எங்க வந்தது வராதுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனே களைச்சு போய் வந்திருக்கான். ஆமா களைச்சு உடைச்சு வந்திருக்கான், அவனுக்கு சூடா ஆக்கி போடு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னப்பா செஞ்ச? தலையாற்ற தலை மென்னை முடிச்சிடும் போடவா. உனக்கு தெரியுமில்ல, லாரி கம்பெனியில வேலை சேர்த்து விட்டா இந்த லாரி டிரைவரை தவக்கலை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு இந்த வேலைக்காக வேண்டிய அந்த மேஸ்திரி இருக்கானே துருக்காரம், அவனை நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன்? அந்த ஆளையும் தேடி பார்த்தேன், அவனை காணோம். ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குறதுக்கா? இல்ல இருந்திருந்தா அந்த ஆள் அங்கேயே தூக்கி போட்டு மீச்சிருப்பேன். ஆமண்ணி, அவங்க என்ன தொழில் பண்றாங்க தெரியுமா? கள்ளச்சாரம் கடத்துறாங்க, தப்பு தானே? இவர் சேர்த்து விடுற கம்பெனி எல்லாம் கஞ்சா கடத்துறது, பாட்டில் கடத்துறது, பட்டை கடத்துறது, எவன்னி வேலை பார்ப்பான். எங்க இவன் சொல்றது சரிதானே, எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும்? ஐயோ அத்தனையும் போயிடி, பச்சை போய் அந்த முகரையை பாருடி. உழைச்சி சம்பாதிக்கிற முகமாரியா இருக்கு, உட்கார்ந்து திங்கிற முகம் முடி. பட்டவர் இப்படி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். இன்னைக்கு நேருக்கு நேரு கேக்குறா, நீ திங்கிற ஏந்த சோறு? இது சத்தியமா சொல்றா, உன்னால உழைச்சி ஒருத்தருக்கு சோறு போட முடியுமா? என்ன சொன்னீங்க? உன்னால சுயமா உழைச்சி ஒருத்தருக்கு சோறு போட முடியுமாடா? முடியும், நாளைக்கே பாருங்க. தம்பி சாப்பிடாம போறிய? வண்டி எடுக்கிறது என் தம்பிய உழைக்க ஆரம்பிச்சுட்டான். வணக்கம் தலைவரே. கை ஏறுது. ஏய் நண்டுகளா, சௌக்கியமா? குட் மார்னிங் தலைவரே. குட் மார்னிங். ஓஹோ வயிறுதான் பாடா படுத்துது, என்னாட உலகம் இது, அட பொல்லாத உலகம் இது. மாடா உழைக்கிறோம், ஓடா தேயிறோம், வாழ்க்கை உயரலிங்க, ஏழவாட்டா நீங்களிங்க. கூலிக்கார சிந்துறான் கூலிக்காரன், நித்த சுமைகளை தாங்கிக் கொள்கிறான் கூலிக்காரன். பழுமயிருதான் பாடா படுத்துது, என்னாட உலகம் இது, அட பொல்லாத உலகம் இது.
மாடா உழைக்கிறோம் ஓடா தேயிறோம் வாழ்க்கை உயரலிங்க ஏழவாட்டா நீங்களே. கொசந்துகிட்டே போகுதடா குடிசைகளில் ஓரா மட்டும் அழுதுகிட்டே வாடுதடா. மேடையும் போடுறாங்க ஏதேதோ பேசுறாங்க சுவர் எடுத்து காயலிங்க தலையெழுத்து மாறலிங்க சுவர் எழுத்து காயலிங்க தலையெழுத்து மாறலிங்க. பாடும் வயிறு தான் பாடா படுத்துது என்னாட உலகம் இது அடப்பொல்லாத உலகம் இது. மாடா உழைக்கிறோம் ஓடா தேயிறோம் வாழ்க்கை உயரலிங்க ஏழவாட்டா நீங்க. பழைய கூட தின்னுடலாம் மனிதர்களா பிறந்து விட்டோம் கூழுக்குத்தான் வாடுகிறோம் வைத்ததா கழுவிடுமே கைத்துலதான் நடக்கிறாங்க படைச்சவனோ விளையாடுறான் பசிச்சவனோ பலியாகிறான் படைச்சவனோ விளையாடுறான் பசிச்சவனோ பலியாகிறான். பாடும் வயிறு தான் பாடாப்படுத்துது என்னாட உலகம் இது அடப்பொல்லாத உலகம் இது. மாடா உழைக்கிறோம் ஓடா தேயிறோம் வாழ்க்கை உயரலிங்க ஏழவாட்டா நீங்களிங்க. கூலிக்கார என்னடா வேணும் எங்க கோரிக்கை யார்ட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். கண்ட கண்ட ஜால்ரா பசங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வெயிட் a minute. Thank you.
முதலாளி, இன்னைக்கு இந்த பெண்ணோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியலன்னா நாங்க அத்தனை பேரும் உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணி இருக்கிறோம். நீங்க என்னடா இருக்குது, இன்னும் ரெண்டு நாள்ல மில்ல நாங்க மூடிட்டோம்னா உங்க குடும்பத்தோட உண்ணாவிரதம் இருந்து நீங்க சாக வேண்டியதுதான். போங்கடா, போய் கொடியை சுருச்சிட்டு உள்ள போய் வேலையை பாருங்க. கொடியை தச்ச துணியில கோமணத்தை தச்சாலாவது பிரயோஜனமாவது இருந்திருக்கும். போய் முதல்ல கோமணத்தை தைங்க. சொல்லிட்டங்க, தச்சிருவானுங்க. எல்லாரும் காலையில காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த பிரச்சனையினால எங்க வீட்டுல டீ தண்ணி கூட வழியில்லாம போயிடுச்சு முதலாளி. என்னப்பா உங்க பிரச்சனை? அதாங்க என் மகன் முத்துச்சாமி. எந்த முத்துச்சாமி? ஏழை பார்க்கும் போது பாய்லர் விழுந்து செத்து போனானே அந்த முத்துச்சாமிங்க. கொஞ்சம் திருத்திக்க, பாய்லர்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானே அந்த முத்துச்சாமியா? ஐயா, அது தற்கொலை இல்லைங்க, வேலை பார்க்கும் போது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு நீ சொல்ற. ஆனா தற்கொலை தான் ரிப்போர்ட்ல அரசாங்கமே எழுதியிருக்க, அது தெரியுமா? அரசாங்கம் எதை வேணாலும் செய்யும். ஓ, நம்ம சொல்லக்கூடாதோ? முதலாளி, கொஞ்சம் மனிதாவி மனத்தோட யோசனை பண்ணி பாருங்க. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை இழந்து நிக்கிற என் மரபுகளை பாருங்க. தகப்புனை இழந்த பத்து மண்ண பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைங்க. நீங்க ஏதாவது உதவி செய்யணும். சாமி கண்ணு, இவர்கிட்டயே உதவி கேட்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதலாளி. நாங்க எங்க உரிமையை கேட்க வந்திருக்கிறோம். பறி கொடுத்துட்டு நிக்கிறானே முத்துசாமின்னு ஒரு பையன், பத்து வருஷம் நாயா உழைச்சிருக்காலும் ஃபேக்டரியில, அவருக்கு சேர வேண்டியது குறைஞ்சது 10,000 ரூபாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அது சேரத்துக்கு வழி இருந்தா பாருங்க, இல்லைன்னா நீங்க கோட்டு போடுறதுக்கு மரியாதையே கிடையாது. நானும் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க கேட்டுக்கங்க. 4 வருஷமா இந்த ஃபேக்டரியை நான் நஷ்டத்துல தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை காரணம் காட்டி இந்த ஃபேக்டரி கதவை நான் இழுத்து மூட முடியும். ஒரு பய என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா உங்க வயித்துல அடிக்க கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக நான் அப்படி செய்யல. ஆனா நீங்களே உங்க வயித்துல அடிக்கணும்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? இப்ப கிடைக்கிற கஞ்சி உங்க குழந்தைங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கணுமா, இல்ல உங்க வீட்டு அடுப்புல பூனை தூங்கணுமா? கஞ்சியா பூனையா முடிவு பண்ணிக்கங்க. இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். யோசிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வந்து ஃபேக்டரிக்குள்ள போங்க, இல்ல இந்த ஃபேக்டரியை நான் இழுத்து மூடுவேன். சாமி கண்ணு, ஏன் பசியே நான் பொறுத்துக்குவேன். அந்த பச்சை மண்ணு ராத்திரி பசின்னு அழுகுமே, அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. என்னை மன்னித்துடுவேன். வரியாடா? எங்கடா? யாரை பார்த்து டேன்ஸ் பண்ணடா? ஏ, என்ன பார்த்து மரியாதை இல்லாம டேன்ஸ் பண்ண? நீ மட்டும் டேன்ஸ் சொல்ற, நான் சொல்ல கூடாதா? நீ ஆஃப்டர் ஆல் கூலிக்காரன். டேய், யாரை பார்த்து கூலிக்காரங்கற? அடிச்சு பல்ல கலட்டிட மரியாதை பேசு. சரி சார், சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் சார் வண்டி வரணும் சார. எவ்வளவு சார் கேக்குறீங்க சார்? 75 ரூபாய் ஒரு மாசம் இழுக்கிறதுக்கா? இல்ல, ஒரு தடவை இழுக்கிறதுக்கு. அட பாவீங்களா சார், இங்க இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு 75 ரூபாய் கேக்குறீங்களா சார்? இது நியாயமா சார்? அதனாலதான் சார் ஆண்டவன் உங்களை பிளாட்ஃபார்த்துல வச்சிருக்கான் சார். ஆமா, நாங்கெல்லாம் பிளாட்ஃபார்த்துல இருக்கோம், நீங்க ரொம்ப டாப்ல இருக்கீங்க. போயா கைத்தடி. 75 ரூபாய் கொடுத்தா என்ன? பணம் எங்களுது. இழுக்கிறது நாங்க. நாங்க இழுக்கிறதா இருந்தா உங்ககிட்டயே வர்றோம். ஆமா, இது இழுக்கிறதுக்கே நேரம் பத்தல, நீ எங்கேயே இழுக்க போற? சரி, முடிவா 13 ரூபாய். சரி, முடிவா உங்களுக்காக 1 ரூபாய் குறைச்சிக்கிறேன். 12 ரூபாயா? இல்ல, 74 ரூபாய். நீ சொன்னதுலதான் 1 ரூபாய் குறைச்சிருக்க. ஆமா, நீ சரி வர மாட்டேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா சார்? வரும் சார். எவ்வளவு சார்? 80 ரூபாய் சார். ஐயோ, இந்த பக்கம் போனா 100 ரூபாய் இருக்கும் போல இருக்கேன். நீங்க வர்றீங்களா சார்? 85 ரூபாய் கொடுங்க. போச்சு, இதுக்கு நீயே பரவாயில்ல, வா. நீ எதையுமே கையில் எடுக்க மாட்டியா? நீ என்ன யூனியன் லீடரா? தப்பு தான், உங்ககிட்ட பேசவே முடியாத. சரி வாடா. சரி வாங்க சார். எப்பா, சும்மா தானே எடுத்துட்டு வர்றேன். நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், எடுத்துட்டு வரியா? சும்மா போயா? வந்து சேர்ந்துட்டானுங்க. பயா வர்றேன் சார், வர்றேன் சார்.
உங்க நேரம்டா, உங்களுக்கு எல்லாம் நான் சார் சொல்ல வேண்டியது இருக்கு. தள்ளியா வீலேறி வீல் கத்த போற? ஓ என்ன தலை சொல்றியா? நான் வண்டி தலை சொல்றியாக்குன்னு நினைச்சேன். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏன் வெங்கடாச்சலம் வேலு பத்தி என்ன நினைக்கிறேன்? அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பிச்சிருங்க முதலாளி. நானும் அதான் நினைச்சேன். மிஷினை தொலைச்சிக்கிட்டு இருக்கான். மெயின் ஆன் பண்ணிடு. ஓஹோ, நீங்க மொத்தமாவே அனுப்பிச்சு சொல்றீங்களா? கரெக்ட், அவனை அங்கேதான் அனுப்பணும். வேற எங்க அனுப்பினாலும் அடிக்கடி கேள்வியா கட்டிட்டே இருப்பான். சாமி கண்ணன், என்ன வேலை? கொஞ்சம் துடி கொண்டாங்க, இதை கொண்டாடுறேன். நீ ஏமா அழற? நான் தான் கண்ணை முடிச்சுக்கிட்டேன். என்ன, அண்ணனுக்கு கை போயிருச்சா? ராஜா, இனிமேதாப்பா நீ தைரியமா இருக்கணும். நன்னன் கண்ணீரை துடைக்க இனிமே ஓங்கிந்தாப்பா பண்ணும். அம்பி மஞ்சு, இன்னிலிருந்து எங்களுக்கு பால் வேண்டாம்ப்பா. ஏமா? வீட்டில் கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் அவருக்காக செலவாயிடுச்சு. பரவாயில்லம்மா, அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது சேர்த்து கொடுங்க. சம்பளமா? இனிமே சம்பளம் எங்கிருந்துப்பா வரும்? நீ போப்பா. எனக்கு பால் தான் வேணும், ராத்திரி கூட சாதம் ஊட்டல. மஞ்சு சொன்னா கேக்கணும். சுமாரு, எனக்கு பால் தான் வேணும். சொல்லிக்கிட்டே இருக்க, சுமாருமா வா. எனக்கு பால் தான் வேணும். என்னடி பால் வெட்டி போறே? லட்சுமி வாய மூடு, வாய கூட. ஓய் வெளிய வா. எதுக்குங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா தான் உள்ள வச்சாரு. ஆனா ஏட்டையா வெளியே போக சொல்லிட்டாரு. அங்க போய் கையெழுத்து போட்டு நீ வெளியே போ. நீ என்ன பண்ற? சக்கரவர்த்தி சாருக்கு போன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடு. சொல்லிடு. அண்ணே,
அண்ணே அண்ணே என்ன இது? வேற என்னப்பா பண்ண சொல்றேன், கைதான் போயிடுச்சு, ஆனா பசி அது போலயே. எம் பசி என்னால பொறுத்துக்க முடியும், ஆனா மஞ்சு லக்ஷ்மி அவங்க பசி என்னால பொறுத்துக்க முடியலையே. உலகத்துல அவங்க ரெண்டு பேருக்கு என்ன விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? அண்ணே நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கண்ணே. எந்த தொழில் செஞ்சாலும் நெருத்து போடுன்றா, அளந்து கட்டுன்றா, எண்ணி போடுன்றா. எப்படி டாக்டர் மூட்டை வண்டி எடுத்தாத்தா மூட்டையை ஏத்துறோம் பாடு, அதே மூட்டையை இறக்குறோம் பாடு, மத்தியில் எடுத்தேன்னா அதோட எம்பாடு முடிஞ்சது. அதனாலதான் டாக்டர். அதுக்காக தையல் பிரிஞ்சு போயிருக்கேன், மறுபடியும் ஆபரேஷன் பண்றாலும் கொண்டு வந்துட்டீங்களே. மறுபடியும் ஆபரேஷனா? அதுக்கு எவ்வளவு செலவாங்க டாக்டர்? குறைஞ்சது 3000 ரூபாய் தேவைப்படும். 3000 ரூபாய்? அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம் டாக்டர்? எங்களுக்கு யார் தருவாங்க? கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வரேன். I'm not afraid.
எங்க அண்ணன் உயிரை காப்பாத்துங்க. அவரோட ஆபரேஷனுக்கு 3000 ரூபாய் தேவைப்படுது முதலாளி. முதலாளி 3000 ரூபாய் போதுமா? போதும் முதலாளி. குறுக்க பேசாத, நான் இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். போதுமா? குறுக்க ஏதோ கத்திட்டு இருந்திய, என்ன விஷயம் முதலாளி? தயவு செஞ்சு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் பொழைச்சுக்குவாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இல்லைன்னு சொல்லிடாதீங்க முதலாளி. நீ சொல்றத கேட்கும் போது அவமாதான் பாருங்க. நான் ஒரு சாதாரண மில் முதலாளி, 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? உங்க அண்ணனால ஏகப்பட்ட நஷ்டம். அவன் ரத்தம் எல்லாம் பேப்பர்ல பட்டு பேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால சில 1000 நஷ்டம். அவன் வேணும்னே கைய மிஷின்குள்ள கொடுத்து என் மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுல 500,000 நஷ்டம். உனக்கே நியாயப்படும். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு என்கிட்ட வந்து கேக்குற, நான் யார்கிட்டப்பா போய் கேப்பேன் முதலாளி? இப்ப நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. என்ன புகழ்ந்து பேசாதப்பா. நீங்க மனசு வச்சா ஹெமயன்ட்ட போராடிக்கிட்டு இருக்க எங்க அண்ணன் உயிரை காப்பாத்திடலாம் முதலாளி. தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேக்குறேன், எங்க அண்ணனை எப்படியா காப்பாத்துக்க முதலாளி? இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க முதலாளி. அவளுக்கு வச்ச நாய்ங்க சரியில்லை. இல்லனா கண்டவன் உள்ள நுழைய மாட்டான் பாரு. இழுத்துட்டு போங்களா முதலாளி. முதலாளி என் கண்ணனை அப்படியே காப்பாத்துக்க முதலாளி. முதலாளி என் கண்ணனை அப்படியே காப்பாத்துக்க முதலாளி. முதலாளி முதலாளி என் கண்ணனை அப்படியே காப்பாத்துக்க முதலாளி. பிச்சைக்காரனா வேஷம் போட்ட, இப்ப திருடனாயிட்ட இல்ல முதலாளி? இந்த 3000 ரூபாய் பணம் இருந்தாதான் எங்க அண்ணனோட உயிரை காப்பாத்த முடியும். அதுக்காக தான் இப்படி நடந்துகிட்டேன். உன் அண்ணன் உயிரோட இருந்தா என்ன, செத்தா இறக்கனடா. மரியாதை அந்த பணத்தை கொடு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க முதலாளி. இந்த பணத்தை எனக்கு கடனா கொடுங்க, எப்படியாவது சம்பாதிச்சு வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறேன். நான் என்னடா வட்டி கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? அட்ரஸ் இல்லாத பயலுக்கு எல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. ஐ ஷூட் யூ யூ இடியட். என்ன கொலகாரனா மாத்திராத. வேண்டாம் முதலாளி. இந்த அண்ணே தம்பி, எங்களை எல்லாம் தவிச்சு விட்டுட்டு போயிட்டீங்களே. கான்ஸ்டபிள் இவர் தான். சாரி, இவன் தான் என் வீட்டுல 5 லட்சம் ரூபாய் பிளஸ் நகையை திருடினவன். அட பாவி, உன் வீட்டுல இருந்து 5 லட்சம் ரூபாய் நகை மேல திருடனே. எங்க அண்ணனோட சாவுக்கு நீதான்டா காரணம். உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பழிக்க பழி வாங்காம விட மாட்டேன்டா. காரியத்தை பாருங்கம்மா. பழக்கம் இல்ல, நான் எங்க நிக்குதோ அங்கதான் கியூ. டேய் போடுறா, விடுறா. விட மாட்டேன். சொன்ன காக்க முட்டை. டேய் கூட்டிட்டு போங்க. தட்ட கூடுற கியூல நில்றா.
நானும் உன்ன மாதிரிதான். கியூல நின்னு பழக்கம் இல்ல. நான் எங்க நிக்கிறனோ அங்கதான் கியூ. டேய் தட்ட குடுற. வாப்பா, நான் உன்னை எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நீ அந்த மொட்டையும் கூட முரட்டுத்தனமா சண்டை போடும் போது நினைச்சேன் சிறப்பு கைதிகள் இருக்கிற இடத்துக்கு நீ சீக்கிரமா வருவேன்னு. நல்ல வேலை, உன் அதிர்ஷ்டம். இன்னைக்கு அந்த ஜெயிலர் இல்ல, இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? அதுக்காக அவ அநியாயம் பண்ண அதை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எதுப்பா நியாயமும் அநியாயமும்? சக்கரவர்த்தி, இவன் உனக்கு தெரியுமா? இவன் உனக்கு வேண்டியவனா? சொல்லு சொல்லு. அது இருக்கட்டும், இவன் எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நீ சொல்லு. நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அந்த ராஸ்கல் தான் காரணம். நீயும் என்ன மாதிரி தானா? என்ன சொல்ற? அந்த சக்கரவர்த்தி கிட்ட தான் நான் லாரி டிரைவரா இருந்தேன். ஒரு சமயம் லாரியில சரக்கு ஏத்தி போயிட்டு இருந்தேன். இப்ப ஜெயிலரா இருக்காரே மார்த்தாண்ட, அவர் அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்தார். லாரிய மடக்கி சோதனை போட்டாரு. உள்ள தங்க இருந்தது. அது எப்படி வந்து எனக்கு தெரியாது. அவர் என்ன பிடிக்க பார்த்தாரு. நான் தப்பிச்சு சக்கரவர்த்தியை தேடி ஓடி வந்துகிட்டு இருந்தேன். அப்போ எந்தவித சம்பந்தமே இல்லாமல் அவன் லாரியில தங்க இருந்துச்சு. முதலாளி, நீங்க நடத்துற கடத்துல வேலையில என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்காதீங்க. நான் பொல்லாதவன். என்ன பயப்படுற? டேய் வாங்கடா. இவன் ஏன்டா செத்து போயிட்டான்? குத்திட்டான், செத்துட்டான். யார் குத்துனா? இவன் தான். ஏன் குத்துனா? தங்கம் கடத்துற வியாபாரத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சானுங்க. அப்படியா? ஆமாங்க.
எல்லாம் போலீஸ்ல மாட்டி கிடிச்சுன்னு அவங்கிட்ட சொன்னா. யாரு யாருக்கடா சொன்னா? டேவிட் சோம கிட்ட சொன்னா. அப்புறம் அப்புறம் என்ன, அவன் நம்ப எல்லாம் தகராறு, இவன் அவனை குத்திப்பட்டான். கிளிப்புள்ள சொன்னது சொன்னது மாதிரியே வாந்தி எடுக்கிறியாடா. இதே மாதிரி போலீஸ் கிட்டயும் போய் வாந்தி எடுத்துரு. சரிங்க, அந்த பாவியினால எந்த வித குத்தமும் செய்யாம 8 வருஷ கடுங்க அவர் தண்டனை அனுபவிச்சுட்டேன். நான் அனுபவிச்ச தண்டனைக்கு இனிமே தான் குத்தமே செய்ய போறேன். இத பாரு, நானும் உன்ன மாதிரி இவனால பாதிக்கப்பட்டவன் தான். அந்த வெறித்தனம் என்கிட்டயும் இருக்கு. அவனை நான் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளதான் குறி வச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேரோட லட்சியமும் ஒன்னாதான் இருக்கு. உங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருங்க, நானும் உங்க கூட இருக்கேன். யார் ராம? 786 வாடா இங்க. உன் பேர் என்ன? ராஜா. ஓ, ரவுடி ராஜாவா? இல்ல, கூலிக்கார ராஜா. கேள்விக்கு பதில் சொல்ற? பெரியவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லாமல இருக்கிறது? உன்ன மாதிரி முரட்டு குதிரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கிறிஸ்டோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன்ல? மன்னிக்கணும், எமர்ஜென்சி வார்டில் சேர்க்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்ச? என்கிட்ட வாழாட்டினா ஒட்ட நறுக்கிட்டேன். இனிமே என் ஜெயில இந்த மாதிரி நடந்துகிட்ட உனக்கு நான் யாருங்கிறத காட்டிடுவேன். உனக்கு எந்த ஊரு? தென்பாண்டி சிங்கம். சிங்கம் இப்ப கூண்டுக்குள்ள இருக்கு. எங்க இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். ஷட் அப். மத்த ஜெயிலர்ஸ் மாதிரி என்னைய நினைச்சிடாத. எல்லா கைதிகளும் ஜெயில விட்டு போகும்போது என்ன வேண்டிக்குவாங்க தெரியுமா? ஆண்டவனே, மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறதா இருந்தா எந்த ஜெயிலுக்கு வேணாலும் அனுப்பு, ஆனா ஜெயிலர் மார்த்தாண்டத்துக்கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதன்னு வேண்டிக்குவாங்க. இனிமையாவது ஒழுங்கா நடக்க பழகிக்க போ. ஐயா, இந்தாங்க ஐயா பாலு. வேண்டாம். சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஜெயில யாராவது உங்களுக்கு கோபம் ரொம்ப நடந்துகிட்டாங்களா? ஒருத்தன் புதுசா ஜெயிலுக்கு வந்திருந்தான், திமிர் பிடிச்சவன் போல் இருக்கு. என்ன யாருன்னு அவனுக்கு தெரியல. முதல் தடவைங்கிறதுனால அவன் சும்மா விட்டேன். கோபம் வரும்போது கொஞ்சம் அடக்கிக்க பழகிக்கங்க முதலாளி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், அதனால எந்த பாவியோ உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு போன வேதனையை மறந்துட்டீங்களா? அந்த விபத்துல என் மனைவி இறந்து போனதையும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்த என் 3 வயசு செல்வ மகளை எந்த பாவியோ தூக்கிட்டு போயிட்டானே, அந்த வேதனையை என்னால எப்படி மறக்க முடியும்? ஆனா அதே நேரத்துல நான் ஒரு ஜெயிலருங்கிறதையும் என்னால மறக்க முடியாது. தண்டனையோட கஷ்டத்தை குற்றவாளிகளை உணர செய்யலன்னா நான் போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். வணக்கம் சார். ஓ, முரட்டு குதிரையா? இன்னைக்கு உனக்கு விடுதலை நாள். ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு உன் ட்ரெஸ்ஸையும் நீ ஜெயில வேலை செஞ்சதுக்காக உனக்கு சேர வேண்டிய பணத்தையும் எடுத்துக்கிட்டு போ. வரேன் சார். நானும் வரேன்னு சொல்லாத. இந்த இடம் எழவு வீடு மாதிரி, போறேன்னு சொல்லிட்டு போ. உங்க நல்லெண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட வாழ்க்கையில் ஏற்பட போற சந்தர்ப்பங்கள் என்னை எந்த சூழ்நிலையில எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு எனக்கே தெரியல. ராஜா, உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்களா தான் பிறக்கிறாங்க. ஆனா அவங்க வாழற வாழ்க்கையில தான் தப்பு பண்ணிடுறாங்க. எந்த தகப்பனும் தனக்கு பிறந்த குழந்தைக்கு கைது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்ல. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சேர்ந்து சரி பண்ணி இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. ஏன், அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது நாம வேலையே இருக்கலாம் இல்லையா? அதுல கையில காசு இல்லாம சீப்பா கிடைக்கிறது என்ன தெரியுமா? இப்ப நீங்க எனக்கு சொன்ன புத்திமதி தான். சிலருக்கு இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்றதுல ஒரு தனி சந்தோஷம். அந்த வியாதி உங்ககிட்டயே இருக்குன்னு நினைக்கிற போது உங்களுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன் சார். ஷட் அப்.
நாய் வால நிமித்தவே முடியாது. கேர் அவுட். சித்தப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீங்களா? என்ன விஷயம்? அந்த விலாங்கு மீனை பிடிக்கிறதுக்கு சரியான வலை பின்னி இருக்கேன். என்ன சொல்ற? ஜெயில இருந்து வந்த நாள் முதலா அந்த சக்கரவர்த்திய அவன் கண்ணில் படாம போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே. அவனை கண்ணால பார்த்த உடனே நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொண்டிருக்க வேண்டாம். அந்த சக்கரவர்த்திய நம்ம துப்பாக்கியில இருக்கிற ஒரு தோட்டாவுக்கே பலியாக்கலாம். ஆனா சாவு அவனுக்கு அவ்வளவு சீக்கிரமா வரக்கூடாது. அவன் அணு அணுவா சாகணும். அதை நாம கண்ணால பார்த்து ரசிக்கணும். அப்படி ஒரு சாவு அவனுக்கு வரணும்னா அவன் ஆயுதத்தை எடுத்து அவனை கொல்லணும். இப்ப அவன் ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன? தங்க. ஸ்டார்ட் பண்ணு, கிளம்பு.
என்னோட கலாட்டா? வாங்க முதலாளி. இவன் இவன் எதுக்கு நான் இங்க வந்தான்? நாங்க லாரியில சரக்கத்திட்டு இருந்தோம். சரக்கத்த லாரிய இவன் ஆளுங்களை வச்சு கடத்திட்டு போட்டான் முதலாளி. இவனை கண்டி போடுங்கடா. சரி போலீஸ் போன் பண்ணு மேன். முதலாளி, அவசர போலீஸ்னா 100, ஆர்டினரி போலீஸ்னா 848426. எந்த போலீஸா இருந்தாலும் வர சொல்லுங்க, நானும் சரக்கு ஏத்திட்டு போன லாரியை திருப்பி கொண்டு வர சொல்லிடுறேன். அதுல என்ன இருக்குன்னு நம்ம ரெண்டு பேருமே போலீஸுக்கு சொல்லிடுவோம். இது நியாயமான பேச்சு. சாடா கை தொண்டை பதறது இல்ல. எங்க அண்ணனோட வைத்திய செலவுக்காக 3000 ரூபாய் தான் கேட்டேன். இன்னைக்கு நான் அடிச்ச ஒரு நாள் லூட்டில இந்தியாவில உள்ள அத்தனை அண்ணன்மார்களுக்கும் வைத்தியம் பண்ண முடியும். உன் செலவு இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. இன்னைக்கு தான் ஆரம்பம். இனிமே நீ உயிரோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட எதிர்ப்புல தான் இருக்க முடியும். வரட்டுமா முதலாளி? நான் ரெடி. என்ன ட்ரெஸ் இது? பேண்ட் சட்டை போ. எஸ் பட் போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே. போவ கழுத்தெல்லாம் கட்ட முடியும். இடுப்புல கட்டினா அது அரணா கேரு. லாண்ட்ரில இருந்து வாடகை எடுத்த மாதிரி இருக்கு. உண்மையெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. ஏய், இப்ப நடக்க போற பார்ட்டில யார் யார் வரப்போறாங்க தெரியுமா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ் மேக்னெட்ஸ் அண்ட் புது பணக்காரங்க. எல்லாருடைய கண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? தலையில தான் இருக்கும். நோ 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 நோ, அங்க வரப்போற ஜெய்ப்பூர் மகாராணியோட கழுத்துல இருக்கும். ஏன்னா அவன் நெக்லஸ்ல இருக்கிற வைரக்கல் அப்படி அது நாளையில இருந்து என் கையில இருக்கும். ஏ முதலாளி, அவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியுமா? போலீஸ் எல்லாம் இருப்பாங்களே. அவங்களாம் என் பந்தோஸ்துக்கடா. அப்புறம் என்ன, அடிச்சிட வேண்டியதுதான். அதோட எனக்கு ஒரு பெல்ட் ஒண்ணு அடிக்கணும். உன் சைஸ் கேதுற. நல்லாவே சிரிக்கிறது. கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது. போட்டியும் நாம் போடவா, நாட்டியம் கூட ஆடவா. போட்டியும் நாம் போடவா, நாட்டியம் கூட ஆடவா. நான் தான் இங்க வல்லவன், ஆனா நான் நல்லவன். நான் தான் இங்க வல்லவன், ஆனா நான் நல்லவன். வச்ச கூறி தப்பாது, இந்த புலி தொக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது. போட்டியும் நாம் போடவா, நாட்டியம் கூட ஆடவா. போட்டியும் நாம் போடவா, நாட்டியம் கூட ஆடவா. அறிவேன் தந்திரமும் புரிவே. ஹே 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 ஹே.
துடிப்பேன் நினைச்சத முடிப்பேன். வச்சக்கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது பொட்டியும் நான் போடவா நாட்டியம் கூட ஆடவா பொட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா. பொட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா பொட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா. நான் தான் இங்க வல்லவன் ஆனா நான் நல்லவன் நான் தான் இங்க வல்லவன் ஆனா நான் நல்லவன். பச்சக்கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது தினக்கும் ஜின்னக்கு ஜிஞ்சுகினக்கும் ஜிந்தக்கும் ஜின்னக்கு ஜிஞ்சுகினக்கும் ஜிஞ்சுகினக்கும் ஜிந்தக்கு ஜின்னக்கும் ஜிஞ்சுகினக்கும் ஜிந்தக்கு ஜின்னக்கு நக்கு குத்தா. ஷட் அப் தம்பி, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்னமோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. எதை நீ சொல்றீங்க? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வசதியான வாழ்க்கை அதத்தான் சொல்றேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உன்னால சம்பாதிக்க முடிஞ்சது? அதுவானே, பணம் காய்க்கிற மரம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உளுக்குனா புத புதன்னு கொட்டும், எடுத்துட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். அண்ணி, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மஞ்சுவ கண்கலங்காம பாத்துக்கிட்டு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அவ கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதானே உங்க அண்ணனுடைய ஆசை? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல அண்ணி. சரி, நேரமாச்சு, மஞ்சு போகலாமா? என்னப்பா அதுல? அது ஒண்ணும் இல்லண்ணே, சாதாரண துப்பாக்கி தான், லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுங்க. என்னமாப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. தம்பி, நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நீ காப்பாத்திருவே இல்ல. என்னே, இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு போங்க, போய் சமையல கொனிங்க, போங்க, கொடுங்க. ஹலோ, டான்சர் பிரியாவா? ஃபயர் ஸ்டேஷனா? என்ன ஆரம்பத்திலேயே எரியுது. ஓ, ஹலோ, டான்சர் பிரியாவா? எஸ், பிரியா ஸ்பீக்கிங். ஹியர் வெங்கடாச்சலம் ஸ்பீக்கிங். என்ன விஷயம்? உன்னால ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம்? நீ டான்ஸ் ஆடுறியா இந்த ஹோட்டல், அங்க ரெகுலரா ராஜான்னு ஒருத்தன் வர்றான். அவன் கையில எங்க வைரத்தை வச்சுக்கிட்டு லோ 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 லோன்னு அலையறான். நீயும் அவன் கூட சேர்ந்து லோ லோ லோன்னு அலை. அட, என்னம்மா நீ, அவன்கிட்ட இருக்க வைரத்தை எப்படியாவது அடிச்சு என்கிட்ட கொடுக்கணும். எனக்கு என்ன தர? ஒரு கடலை முட்டாய் வாங்கி தரேன். அட, என்னம்மா நீ, இந்த நாட்டையே எழுதி தர்றேன். ஏனாடா என்ன, எவனாடோ? ஓகே, வைரம் என் கைக்கு வந்ததும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். வச்சிட்டியா? இதை நான் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும். நான் எப்பவுமே எதுலேயுமே லேட்டு. ம் ம் ம்
பருவம் பதினாறு பார்த்தால் பாலார் பருவம் பதினாறு பார்த்தால் பாலார் கொதித்தாய் நீ எம்மாள் கொடுத்து தாய் இழப்பார் கொதித்தாய் நீ எம்மாள் கொடுத்து தாய் இழப்பார் முத்திர கொட்டி கிடக்கும் பேரழகு என்ன நான் கட்டி அணைச்ச அதில் தவறு என்ன ஏ போதையத்து நேரம் இந்த பொண்ணு கண்ணில் ரம் 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 அடியாத்தா உன பார்த்தா அடியாத்தா உன பார்த்தா இந்த மாமன் வயசுதான் குறைஞ்சு போச்சு தடிமானே இந்த பாழ் மனசுதான் மூச்சு வாங்கு தடித்தேனே முடிவு பண்ணிட்டேன் இடத்துல இருந்து கொஞ்சம் திரும்பி பாரு உங்க அப்பா ரெண்டு பேரும் நிக்கிறானுங்க நீ கேக்குறத அவனுக்கு கொடுப்பானுங்க யாருங்க ரெண்டு அப்பானுங்க அதான் முதலாளி டான்சர் பிரியா நாம நினைச்சபடி வைரத்தை அடிச்சுட்டு வந்துட்டா போன்ல பேரம் பேசுறான் 50-50 கொடுத்துட்டா போச்சு ஆமா அவன் வீட்டுல யார் இருக்கா வயசான கிழட்டு அப்பன் ஒருத்தன் அவன் அட்ரஸ் என்ன நம்பர் 12 ருத்ரகாளியம்மன் கோவில் தெரு கொசப்பேட்டை சென்னை 9 நல்ல நம்பர் யார் வீட்டுல கேக்குறல என்னாச்சு லாரி அவன்
ஏண்டா கசாக்கடையில இருக்கிறவன ரத்தம் பயமுறுத்தலாமா? செய்வன திருந்த செய். இந்த குழந்தை அனாதை இருக்கக்கூடாது. அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுல சேர்த்துரு, இப்படி சுட்டுடு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு. குழந்தைய கொன்னுட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனா குழந்தைய வளர்த்து குமரையாக்கி எனக்கு சேர வேண்டிய வைரத்தை எடுத்து என்கிட்டயே பேரம் பேசுற அளவுக்கு திமுற வளர்த்து வச்சிருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசுவாசமான ஒரு வேலைக்காரனை சந்திக்கிறோம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு முதலாளிங்கிற முறையில. ஆனா அதே நேரத்துல என் ரகசியம் பூரா தெரிஞ்ச கூட்டாளிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தலைவங்கிற முறையில ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. ஆனா சந்தோஷத்தை விட வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனால சாரி மை ஓல்ட் ஃப்ரெண்ட். கண்ணாடிக்கல போட்டா அது விளை வசந்த வைரமாகாது சக்கரவர்த்தி. கங்கையில எத்தனை தடவை மூழ்கினாலும் கழுத கழுத தான். அதே மாதிரி கண்ணாடிக்கல்ல எத்தனை தடவை விஸ்கில போட்டாலும்
கண்ணாடி கண்ணாடி தான். என்ன இப்படி பாக்குற? உண்மையான வைரத்தை பார்க்கணுமா? இரு காட்டுறேன். கண்ணாடிக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் என்ன பதில் சொல்ல போறேங்கறத நினைச்சு மத்தியிலிருந்து பயந்துகிட்டே இருந்தேங்க. என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. ஐ அம் சாரி மணிக்கம். இதுல ஒன்னும் தப்பு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அவ போய்த்தானே தீரணும். நாம பெத்த பொண்ணுங்களே ஒரு நாளைக்கு எல்லாரையும் விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவன் மட்டும் எதுக்கா இங்க இருக்கணும்? அவளுக்கு நான் என்ன சொந்தமா இல்ல பந்தமா? நீயா அம்மா டைமண்ட் ராணி? அப்ப டைமண்ட் அடிச்சிட்டு போக வந்த ஒரு அயோக்கியம் சொல்ல கேட்டு உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன். எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரே துணையா இருந்த எங்க அப்பா கூட செத்து போயிட்டாரு. உண்மைதான் சார். இவங்க டான்சரா இருக்கும் போதே அவங்களுக்கு வர வருமானத்துல எங்க விடுதிக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க அந்த தொழிலையே விட்டுட்டு முழு நேரமா குழந்தைகளுக்காக சேவை செய்யறாங்க. உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களே கெடுத்துறாதீங்க. நாங்க வரோம். சாரி சிஸ்டர். அந்த டொனேஷன் புக்ல இந்த 10000 ரூபாய் வர வச்சிருக்கேன். தேங்க்ஸ். பிரியா. உன் மனசு புண்படும்படியா ஏதாவது பேசிருந்தா மனசுல வச்சுக்காங்க. என்ன ஐஸ் வைக்கிறதுல ரொம்ப பலமா இருக்கு? ஏதாச்சும் காரணம் இருக்குமே. ஆமணி, நான் அடிக்கடி சொல்லுவனே அந்த பொண்ணு வந்திருக்கு. யாரு? வாய்க்கு வாய் புகழ்ந்து பேசுவே அந்த பொண்ணா? அதே பொண்ணு. எங்க? வெளியில.
நல்லா இருக்கு. வெளியவே வா, நிறுத்தி வைப்பாங்க, உள்ள கூட்டிட்டு வா. அண்ணி கூப்பிட்டாச்சு, வா 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 வா. போனவுடன் அண்ணி கையில டமால் விழுந்துரு. அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் காலை கெட்டியா பிடிச்சுக்க, புரியுதா? ஆமா, அவங்க ஒத்துக்கிறாட்டி என்ன பண்றது? ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, விட்டா போயிரும் போல இருக்கு. வா. ஐயோ, மெதுவா. வணக்கக்கா. ஐயோ, இவங்களம்மா எந்திரிமா. என்ன போற போக்க பார்த்தா வழி நடுக்கு விழுந்துகிட்டே போக போல இருக்கு. இது எங்க வீட்டு வேலைக்காரி, போ. நேரம் இவங்கதான் என் அண்ணி. சொன்னபடி காலத்தில் உண்டு. நல்லாருமா. உன் பேர் என்னம்மா? பிரியா. உங்ககிட்ட கேட்டேன். ஆமா. சீ, இல்ல. அழகா இருக்கு. கரெக்ட்டனே. இந்த பக்கம் பார்த்தா ரேகா மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்த்தா ஹேம மாலி மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தா கிளிய பட்ற மாதிரி இருக்கும், இப்படி சுத்தி பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துல இவ ஒரு அழகு கலைக்கூடம். இந்த மாதிரி நாலு தடவை வரஞ்சேன்னா யார மாதிரி இருக்க மாட்டா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னம்மா படிச்சிருக்க? ஆறு எழுத்து. MATRIC மெட்ரிக். நீங்க நினைக்கிற மாதிரி BAMA ரெண்டு எழுத்து இல்ல. பம்பாயில படிச்சிருக்க இல்லையாடி? ஆமா. ஐயோ இல்ல, பொம்பளைங்களுக்கு எல்லாம் எதுக்குப்பா படிப்பு? ஒழுங்கா வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சா பார்த்தாதா? அதெல்லாம் பிச்சு உதறிடுவானே. நீங்க இவ சமையல சாப்பிட்டது இல்லையா? இப்பதானே கூட்டிட்டு வந்திருக்க. இவ பச்சடி பண்ணானா பத்து நாளைக்கு வச்சே சாப்பிடலாம். சிக்கன் பண்ணா கிச்சனே மணக்கும். இவ ஒண்டி கட்டையா ஒரு கல்யாண பந்திக்க சமைச்சு போடுவா. சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல. ஓ, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணிதான் அண்ணிதான். அது நானு. அண்ணி, இவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சு போச்ச? நாங்க அப்படி ஒரு சின்ன டூயட் பாடிட்டு வந்துரும். நானு காலையில இருந்து ஒரே ஒரு பொக்கே வாங்கணுங்கிறதுக்காக எல்லா கடையிலும் ஏறி இறங்கினேன். யாரோ ராஜான்னு ஒரு ஆளு ஊர் உள்ள பூவெல்லாம் வாங்கிட்டாராமே. கரெக்ட் சார். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம், நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம். என் வானிலே நீ வெண்ணிலா நட்சத்திரம், உன் கண்ணிலா ஒளி சிந்த வந்த தேரே, என் உள்ளந்தனில் ஓடும் தேனே. குத்துவிளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம். பல வண்ண பூக்கள் பாடுது பாக்கள், அது ஏன் தேன் சிந்துது, அது நீ பூ எங்குது. பூவிலூரும் வந்து போதை ஒன்று கொண்டு, அது ஏன் திண்டாடுது, போதை தான் கண்டாடுது. சோலைக்கொரு வசந்தம் போல் நீ வந்தாய், காளைக்கென்றும் சொந்தமென்று நீ ஆனாய். நீ நேசம் தர அது நான் மோசம் தர, புத்து விளக்காக குலமகளாக உன் நெஞ்சின் ஓரம் எனை ஏற்ற நேரம்.
நிலவு புத்தம் புது உறவு இன்று ஏன் தடுமாறு சுகந்தால் பரிமாறு நானும் நல்ல அல்ல நானும் உண்மை கிள்ள நட்சத்திரம் உன் கண்ணிலா உனக்கு என்ன பிறந்தேனே உன் தோளில் என்றும் தவழ்வேனே குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம் இவன் தான் ராஜா சந்தேகமே இல்ல இவன் என் ஜெயில இருந்த கைதி ராஜா தான் சார் ஒன்னு மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நல்லவன் ரயில் வேகத்துல முன்னேறான் கெட்டவன் ஜெட்டு வேகத்துல முன்னேறான் வாங்க வாங்க ஐஜி சார் ஹலோ ஹலோ ஜெயிலர் சார் சாரி உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப மறந்துட்டேன் ஒரு காலத்துல நான் உங்க கெஸ்டா இருந்தேன் இப்ப நீங்க என் கெஸ்டா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கூல் ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ் ஜெயிலர் சார் நான் உங்க விருந்தாளியா இருந்தப்போ என்ன கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க பரவாயில்ல அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடும் ஐ மீன் என் வீட்டுல ஆமா ராஜா ஊர்ல உள்ள பூவெல்லாம் யாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்களாமே அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க இவதான் அந்த அதிர்ஷ்டசாலி பிரியா இவங்கள நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் ஆனா அப்ப சுயநலம் இல்லாம மயக்கத்துல இருந்தாங்க இப்பவும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷமான மயக்கத்துல ராஜா இப்ப நீங்க பெரிய மேட்ல இருக்கீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திரும்பி பார்த்தா அதல பாதாளம் இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஜெயில சார் போலீஸ்காரன் தான் சொந்த குழந்தைய கொஞ்சம் போது கூட சந்தேகத்தோட கொஞ்சவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பார்த்ததும் அது உண்மைதான் தெரிஞ்சு போச்சு எதுக்கு நீங்க அனாவசியமா ஏதேதோ பேசிக்கிட்டு முதல்ல நீங்க எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ வாங்க சார் போலாம் ஓகே என் ரெண்டு கண்ணாலையுமே பார்த்தேன் துபாயில இருந்து வந்திருக்கிற ஷேக்கு 100 ரூபா நோட் அடிக்கிற மிஷின் கொண்டு வந்திருக்கான் அடாடாடாடா இந்த பக்கம் வெள்ளை பேப்பரா விட்டா அந்த பக்கம் 100 ரூபா நோட்டா வந்து விழுகுது எங்கடா தங்கி இருக்கான் சோலா ஹோட்டல்ல 420 எப்பேற்பட்ட ரூம்ல தங்கியிருக்கான் பாத்தீங்களா நீங்க மட்டும் அந்த மிஷினை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ராத்திரி அடிக்கிற நோட்டை வச்சு மவுண்ட் ரோடு பீச் ரோடு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கண்ணகி செலவு உட்பட எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஆமா இந்த ஊர் என்ன விலை இருக்கும் இத நான் நம்ப மாட்டேன் இந்த ஊரை விலைக்கு விக்கிறதையா உன்னை எவனா சரியா ஏமாத்திருக்கான் சந்தேகம் இருந்தா என் கூட வாங்க அவனையும் அந்த மிஷினையும் காமிக்கிறேன் 50 லட்சம் ரூபாய் சொல்றான் நீங்க வாங்கலன்னு வச்சுக்கோங்க கொத்திக்கிட்டு போறதுக்கு எக்கச்சக்கமான பேர் தயாரா இருக்கான் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு யாருக்குமே தெரியாம ரகசியமா சத்தம் போடாம ஏலவிட போறானா உண்மையா அவ சொல்ற சத்தியமாங்க ராத்திரி 7 மணிக்கு என் கூட வாங்க அவனை காமிக்கிறேன் ஐயோ பணமா கொட்டதுங்களே எவ்வளவு வருது பாருங்க என்னங்க எப்படியாவது இந்த மிஷினை வாங்கிடணும் இந்தாங்க இந்த நோட்டு உண்மையா போலியா சொல்லுங்க பாப்போம் இந்தாங்க அரசாங்கம் தெரிஞ்சா கூட போறோம் இந்த மிஷினை வாங்கிட்டு வாங்க எங்க இதுல நான் கொஞ்சம் அடிச்சு பார்த்து விமானம் பண்ணாதியா வியாபாரத்தை கவனியா போன வருஷம் அடிச்சது கூட கரெக்டா இருக்கு அப்போ வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இந்த மிஷின் விலை என்ன 1750 ரூபா இருக்குமா யார் இந்த புவர் பீப்புள் உள்ள விட்டது யோ யார பாத்தியா பூர் பீப்புள்னு எங்க ஐயாவுக்கு பாலைவனத்துல 10 கப்பல் ஓடுது என்னது
இங்கேயே ஓடுது. ஆ, பேயா பொங்கல்ல வந்த இடத்துல அசிங்கம் பண்ணிக்கிட்டு. அப்படியா? அதுவும் சரிதான். இல்லைன்னா மிஷினை கொடுக்க மாட்டானுங்க. ஸ்டார்ட். 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 31 லேக்ஸ். ஐயோ, உங்களை எல்லாம் யாரையா உள்ள விட்டது? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. 40 லேக்ஸ். 40 லேக்ஸ், 40 லேக்ஸ். தட் மீன்ஸ் $250,000. ஓகே. நோ ஷேக், நோ சொல்லிட்டாரு. ஷேக் நோன்னு சொல்லிட்டாரா? ஆஹா. ஓ, இதுனா தெரியலையா? இந்த நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் ஐயா. 50 லட்சம். 55 லேக்ஸ். இங்கேயும் வந்துட்டான். உனக்கு தான் வைரத்தை விட்டு கொடுத்துட்டோம்ல, போற இடத்துல எல்லாம் வந்து ஏயா எங்களை தொல்லை பண்ற. நீங்க தான் 55 லட்சம் கேட்டீங்களா? ஆமா. 60 70 75 8. நம்ம கிட்ட 75 தான் இருக்கு, பாத்துக்க. 80யா? அவிசித்தியா? ஒருத்தகிட்ட பணம் இல்லை, இன்னொருத்தகிட்ட பாக்கெட்டே இல்லை. இவனுங்க எல்லாம் ஏழை எடுக்க வந்துட்டானுங்க. சரி சரி, யாராவது வாய் திறக்கிறதுக்கு முன்னாலே 1 2 3 சொல்லி ஏலத்தை முடிங்க. மணி அடிங்க. மணி இல்லையா, வாயில் அடிங்க. 80 லேக்ஸ். தட் மீன்ஸ் $500,000. ஓகே 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 ஷேக், ஓகே சொல்லிட்டார். ஆ, இதில் 80 லேக்ஸுக்கு 10,000 ரூபீஸ் பவுண்ட் இருக்கு, 5 லேக்ஸ் டிப்ஸ். இந்த மிஷினை பேக் பண்ணி கீழே காருக்கு அனுப்புங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, சாரி யங் மேன், இந்த தடவை நீ தோத்துட்ட. வருது வருது முதலாளி. சொன்னா நம்ப மாட்டேன்னீங்களே. பாத்தீங்களா, இனிமே மவுண்ட் ரோடு உங்களுக்கு தான், பீச் ரோடு உங்களுக்கு தான், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தான், கண்ணகி சேலை கண்ணகி சேலை நான் வச்சுக்கிறேன். முதலாளி முதலாளி, 50 பைசா காயின்ஸ் கொஞ்சம் அடிங்களே. எதுக்கு தர்மம் பண்றதுக்கு? கோயில உண்டியில போடுறதுக்கு 100 ரூபாய் தர்மம் பண்ற? அது சரி, நம்ம நோட்டா என்ன முதலாளி? 100ல ஒரு சைபரை காணா. ஐய, இந்த பக்கம் போட்டுருக்காங்க, 50 அடிச்சிருக்கானுங்க. முதலாளி, இந்த ஊரே விலைக்கு வாங்கலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப துபாயும் சேர்த்து வாங்கலாம். அங்க ஒரு எண்ணெய் கிணறு வாங்கி கொடுக்க முதலாளி. ஆயில் பாத்து எடுக்கணும். கலர் மாறுது. என்னடா, ரூபா நோட்ல ராஜா படம் போட்டிருக்கான்? ரூபா நோட்னா ராஜா படம், ராணி படம் இருக்குதான் செய்யும். இடியட், இந்த ராஜாடா. Stop it! Damn it! திருப்பி திருப்பி என்ன முட்டாளாக்கிட்டே இருக்கான். அவன் இனிமேல் உயிரோட இருக்க கூடாது. நீங்க எத்தனை பேர் போவீங்களோ, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். அடேங்கப்பா, எங்க நம்ம ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இலை போட்டிருக்காங்க? இது சாப்பிடுறதுக்கா இல்ல படுத்து தூங்குறதுக்கா? ஆமா, 4 பக்கம் சிவரு கட்டி இருந்தா கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். ரொம்ப மோசம். இது குடும்ப தோசை, நீல 8 அடி, சாப்பிடு. குடும்ப தோசையா? ஐயோ, இது சாப்பிடுறதுக்கு 4-5 பேர் வேணுமே. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ கேட்டியே, 4-5 பேர் வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, பரவாயில்ல. சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணும், நானே சொல்லிடுறேன். அண்ணே, உங்களுக்கு மட்டன் குருமா. அத்தா, உங்களுக்கு பாயா. ஓகே. பெரியப்பு, உங்களுக்கு சிக்கன். தம்பி, உங்களுக்கு கைமா. கரெக்ட். ஆர்டர் பண்ணட்டுமா? Thank you.
அத்தா, உனக்கு பாயா போதுமா? போதும். டேய் பெரியப்பு, உனக்கு சிக்கன் குருமா வேணுமா? இந்த சிக்கன் நீ மட்டன் குருமா வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். போட போட. வெரி குட், நல்லா சண்டை போட்டீங்க. ஹீரோனா ஹீரோ தான், ஃபேன்டாஸ்டிக். வீட்ல யாரு? யாரது? ஓ, நீங்களா? ஓ, ரொம்ப உயரத்துல இருக்கீங்க போல இருக்கு. பார்த்தா தெரியல, என்ன வேணும்? என்ன பாக்குறேன்? குப்பை மேடா இருந்த இடம் எப்படி கோபுரமாச்சின்னு பாக்குறேன். இந்த கோபுரத்துக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. பெரிய தாஜ்மஹால். அது உழைக்கிறவனுக்கு சொன்னால புரியும். சொன்ன மாதிரியே அடுத்தவன் உழைப்புல மண்ணை போடுறவனுக்கு சொன்னா புரியாது. இந்த பார், இந்த கோபுரம் அந்த கதையெல்லாம் ராஜாவுடைய சொந்த உழைப்புன்னு நினைச்சியா? அதுல என்ன சந்தேகம்? ஆஹா, பணம் காய்க்கிற மரம் பாவம் பண்றவன் தோட்டத்துலதான் முளைக்கும். ராஜா பெரிய திருட நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல போய் சொல்லவும் கத்துக்கிட்டேன். நான் கடைக்கு பேசுறேன். எங்க வந்து என்ன பேசுற? ராஜா பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? என் யோகியதா ஊரே தெரிஞ்சதாச்சா? உன் ராஜா யோகியதை பத்தி சொல்லட்டுமா? உழைச்சி சம்பாதிக்கிறான் உழைச்சி சம்பாதிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய. எங்க உழைக்கிறான், எப்படி பணம் வந்ததுன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கியா? நான் சொல்றேன், ஜெயில இந்த தப்பிச்சு ரெண்டு திருட்டு பையோட சேர்ந்து என் குடவுக்குள்ள பூந்து சரக்கெல்லாம் திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல வாங்கினதான் இந்த நிலம். எனக்கு சேர வேண்டிய வைரக்கெல்லாம் திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல கட்டதான் இந்த கோபுரம். எவ்வளவு தூரம்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியாம என்ன ஏமாத்தி என்கிட்ட சேர வேண்டிய பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. எவ்வளவு பணம் தெரியுமா? 85 lakhs, 85 lakhs. அவனை அடக்கி வைன்னு இன்னைக்கு நான் உன் வீடேறி வந்து கேக்குறேன். அடக்கி வைக்கல, நாளைக்கு அவனுக்காக நீ என் வீடேறி வந்து கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். ஜாக்கிரவே யோகித பத்தி பேசுற யோகித. என்ன நீ, எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? இத்தனை நாளா ஒரு திருடன் கையால சோறு சாப்பிட்டிருக்கேங்கறத நினைக்கும் போது அவர் போன அன்னைக்கே நானும் செத்து தொலைச்சிருக்க கூடாதான்னு தோணுது. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி எங்கிட்டே போய் சொல்லிட்டேன்ல. இல்ல, உண்மையதான் மறைச்சேன், அவ்வளவுதான். வார்த்தைக்கு வார்த்தை, உண்மையை தவிர வேற எதையுமே பேச தெரியாத ஒரு அண்ணன் கூட பிறந்த தம்பி மாதிரியா பேசுற? அண்ணே, எங்களை தடுக்காதப்பா. கொள்ளை அடிச்சு கோபுரத்துல வாழறத விட கூட குடிச்சுக்கிட்டு குடிசையில வாழறது எவ்வளவோ மேல். நாங்க போறோம். அண்ணே, இங்க யார் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? சரி, வந்து சொன்னவங்க தப்பா சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா நீ சம்பாதிச்ச இவ்வளவு பணமும் சொத்தும் உண்மையான உழைப்புல நேர்மையான வழியில சம்பாதிச்சதான்னு ஏன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு பாக்கலாம். இன்னைக்கு உலகத்துல நேர்மையான வழியில சம்பாதிக்கிறவன் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சாலும் தலைக்கு மேல ஒரு சின்ன கூரைய கூட கட்டிக்க முடியாது. அண்ணி, அரண்மனை மாதிரி இருக்கிற மாளிகையில அண்ணாந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். ராஜா, நீ எப்படி பேசுற? உனக்கு உங்க அண்ணனுக்கு ஒன்னவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? இப்படிப்பட்டவங்க இருக்கிற உலகத்துலதான் நாங்க வாழணும்னா எங்களுக்கு இந்த நரக வாழ்க்கை தேவையில்லை. இது நரகம்னா நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை மட்டும் சொர்க்கமா இருந்துச்சா? திருட்டுத்தனமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதிரா கொடி பிடிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தொழிலாளியோட கையையும் உயிரையும் பழி வாங்கின மனுஷங்க இருக்கிற உலகம், நீ அவனுக்கு அம்மா அப்பா மனைவி மக்கள் இருப்பாங்கிறத மறந்த பாவிங்க இருக்கிற உலகம் நீ. இது ஒரு ஏழை தொழிலாளிய காப்பாத்த 3000 ரூபாய் வேணும்னு பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு பணக்கார வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கேவலமான பொண்ணோட காலுக்கு முத்தம் கொடுத்து நான் கேட்ட அதே 3000 ரூபாய் அர்ச்சனை பண்ணா.
இந்த உலகத்துல பள்ளத்துல இருக்கிறவனுக்கு 3000 ரூபாய்ங்கிறது உயிருக்கு தேவைப்படுது. மேட்ல இருக்கிறவனுக்கு அதே 3000 ரூபாய் ஒரு நாள் உடம்பு சுகத்துக்கு தேவைப்படுது. அணி, நான் பிறக்கும் போதே இந்த வெறி என் ரத்தத்துல இல்ல, என் தாய் ஊட்டின பால்ல இந்த வெறி இல்ல. நான் சந்திச்ச சில பணக்கார நாயங்க வைரத்தை வைரத்தால் அருடான்னு எனக்கு சொல்லி சொல்லி அந்த வெறிய அணுவணுவா எனக்குள்ள ஏத்திட்டானுங்க. அவனுங்க ஏத்துற அந்த விஷத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கற வரைக்கும் பாவம் எது புண்ணிய எதுன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னால இப்ப எதையுமே நினைச்சு பார்க்க முடியாதுப்பா, ஆனா என்னால எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க முடியும். அதனாலதான் நான் போறேன். போங்கண்ணே, நீங்க மட்டும் இந்த வீட்டு வாசப்படிய தாண்டீங்கன்னா என் பொறுத்த தான் பார்க்க முடியும். ஐயோ, என்னால போக முடியல, இங்க இருக்க முடியலையே. நான் யாருக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கணும்? அவங்க மனசு புண்படும் போது நான் இந்த தொழில விட்டுறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க உங்க ராஜா எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி இருக்கிறதா முடிவெடுத்துட்டேன். இனிமே எந்த தப்பான காரியமும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தரேன். இப்ப நான் என்ன செய்யணும்? உனக்கு யாருடைய சாபமும் வேண்டாம்ப்பா. நீ பணக்கார ராஜாவா இருக்க வேண்டாம், பழைய ராஜாவாவே இருந்தா போதும். நீ யாருகிட்ட இருந்து இந்த பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சோ அவங்ககிட்ட அதை திருப்பி கொடுத்துரு. சரி, இன்னைக்கே நான் ஏற்பாடு பண்ண. எஸ், சக்கரவர்த்தி ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன். ராஜா, என்ன விஷயம்? நான் உன்னை உடனடியாக பார்க்கணும். எதுக்காக? நேரில் சந்திக்கணும். எங்கே சந்திக்கலாம்? நீ எங்கே சொல்கிறியோ அங்கே. நியூ மகாபலிபுரம் ரோட்டில் ராத்திரி 9 மணிக்கு ரெட் மாருதி TME 1958, அதில் வரேன். நானும் வரேன். வா. வெங்கடாச்சலம், இங்க இருக்கேன். முதலாளி, நான் வெளியே போறேன். காரை போர்ட்டிகல் வந்து நிறுத்து. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு நான் மட்டும் தனியா போக போறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். சக்கரவர்த்தி, நீ எப்படி இந்த சொத்துக்கெல்லாம் முதலாளி ஆனேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நானும் ஆக வேண்டாமா? எத்தனை நாளைக்குத்தான் நான் கைத்தறியா இருக்கிறது? இன்னையோட உன் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் முதலாளி. தனியாக போற, நீ தனியாகத்தான் போக போற. சார், என்னது? இல்லை, நீங்க தனியா போறீங்களே, உங்களுக்கு பாதுகாப்புக்கு இந்த துப்பாக்கி இருக்கட்டுமே. கொண்டா, தேங்க்யூ. குண்டெல்லாம் போட்டிருக்கேன், சந்தேகப்படாதீங்க. இவ்வளவு உண்மையானவனை விட்டுட்டு போற தப்புன்னு நினைக்கிறேன். ஏறு வண்டியில. வீட்டில் ஒரு முக்கியமான வேலை. என்ன விட, வீடு முக்கியமா போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பின்ன ஏரிய வண்டியில. ரெண்டு பேர் தனியா இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் வாட்ச் பாக்குறது பேட் மேனர்ஸ். ஏய் வெங்கடாச்சலம், எப்பயுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்ப, இப்போ உம்முன் இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன இது, ஏசி காரில் போயிட்டுருக்கோம், வேர்க்குது உனக்கு? நான் உட்காந்துருக்க பக்கம் ஏசி வேலை செய்யலையே என்னமோ. நோ 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 நோ, சம்திங் ராங். இப்படி நிறுத்துவோம்.
ஏசி காத்து உனக்கு ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். இயற்கை காத்து வாங்கினா சரியாயிடும். இறங்க. வெங்கடாச்சலம், உன் வேர்வை காரணம் டிக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். துற பாப்போம். போயா நல்ல நட இல்ல பேண்ட்டு துற. டைம் பாம். உன் டைமும் நல்லா இருக்கு, என் டைமும் நல்லா இருக்கு. இப்படியே எடுத்து வச்சு கட்டிட்டா சார். இப்ப மரியாதையை கூப்பிடுறல்ல ஏடியட். எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறேன்ல, பாம்பு கடிச்சாதான் என் விஷம், என் எச்சையை மிதிச்சாலே விஷம். அவ்வளவு நல்லவன். சக்கரவர்த்தி, உனக்கு எனக்கு இருந்த போட்டியில உன்னை நீ சாகணும் இல்ல நான் சாகணுங்கிற நிலைமை நேத்து வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். அதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு நீ காலம் பூரா நன்றி சொல்லணும். இதனால நான் தோத்து போயிட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத. இந்த துப்பாக்கியை திரும்ப எடுக்கிற நிலைமை உருவாக்குன அன்னைக்கு உனக்கு சாவு நிச்சயம். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாதா? கான்ஸ்டபிள் சார், நான் சொல்றத கேளுங்க. சத்தியமா அந்த கொலையை பண்ணல சார். சார் அது எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் நான் சொல்றத கேளுங்க. வாங்க 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 வாங்க. நான் உங்க வீட்டுக்கு போகும்போது என்ன எவ்வளவு மரியாதையா ட்ரீட் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள உட்காரும் கூட சொல்ல முடியலையா? ப்ளீஸ் உட்காருங்க. நான் அதுக்காக வரல ஐயா. ராஜா நேர்மையா வாழணும்னு ஆசைப்பட்டுதான் உங்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சா. அவ நிச்சயமா அந்த கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்க போலீஸ இன்டைரக்டா முட்டாள்னு சொல்றீங்க. அவங்கதான் ராஜாவை என் செக்ரட்டரி கொலை பண்ணான்னு கைங்களமா பிடிச்சது. என் செக்ரட்டரி பாடியில ராஜாவோட கைரேக இருந்ததுன்னு சொன்னவங்கள மடகன்னு சொல்றீங்க. எனக்கு ஃபோன் பண்ணும்போது சந்தேகம் இருந்துச்சு. ஏன் இந்த ராத்திரியில பீச் ரோட்டு கூப்பிடணும்? நல்ல வேளை நான் கும்புற தெய்வம் என்ன கைவிடல, நான் போகல. ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்கு இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ராஜா ஒருத்தன் தான் இருக்கா. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுதான் அப்புறம் அப்புறம் எங்க குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துடும் ஐயா. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுத பெண்களுடைய கண்ணீர் சொல்லுவாங்க, அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்க முடியல. ஓகே, ராஜா நிரபராதின்னு வெளியே கொண்டாடணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. அப்ப ஒரு சின்ன கண்டிஷன். கண்டிஷன்? இது பெரிய வெத்து பத்திரத்துல சின்ன கையெழுத்து போட்டு கொடு. எதுக்குங்க? உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு வரணும். நான் நெடுத்தருவுக்கு வரணும் தானே ராஜா ஆசைப்பட்டான். அது ஆசை எனக்கு வரதுல என்ன தப்பு? நியாயம் தானே? முதல்ல ராஜா வெளியே கொண்டு வாங்க. அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கையெழுத்து போடுறேன். நீங்க கண்டிஷன் போடுறீங்களா? ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் தான் எல்லாருக்கும் கண்டிஷன் போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாரும் எனக்கு கண்டிஷன் போட்டதே கிடையாது. பெண்கள் பிடிவாதம் பிடிக்கவே கூடாது. ப்ளீஸ்
இதல கையெழுத்து போடுங்க. அவன் ஜெயில விட்டு வராம என்னால இதல கையெழுத்து போட முடியாது. போட மாட்டே? போட வைக்கிறேன். உன் குழந்தை சொன்னா நீ போட மாட்டே? பொறுமை பொறுமை. உன் குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு புத்திமதி சொல்ல வைக்கிறேன். டேய், கான்வென்ட்ல படிக்கிற குழந்தைய தூக்கிட்டு வாங்க. ஐயோ, இவள உள்ள இழுத்துட்டு போங்கடா. இங்கிட்டு கொடு மஞ்சு. நீங்க சொல்றேன், நான் சொல்ற இடத்துக்கு முதல்ல போ. கார ஸ்டார்ட் பண்ணு. நீ எதுக்கு உள்ள வந்த? உள்ள வந்து உன்னை அவசரமா பாக்கணும்னு தோணுச்சு. அதனால நடு ரோட்ல நாலு பேர் ரத்தம் வர்ற வரைக்கும் போட்டு அடிச்சேன். என்ன உள்ள கொண்டாங்க? அப்படி என்ன அவசரம் சொல்றேன். உங்க அண்ணி, குழந்தை, மஞ்சு, உன் வருங்கால மனைவி எல்லாருமே சக்கரவர்த்தி கையில மாட்டிக்கிட்டாங்க. அவசரப்படாத, இந்த நேரத்துல நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். உன் குடும்பத்துக்கு எந்த நேரத்திலும் சக்கரவர்த்தியால் ஆபத்து வரலாம். அதை தடுக்கணும்னா இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ராஜா, அந்த சக்கரவர்த்தி இது நாள் வரையும் திருட்டு திரும்ப சம்பாதிச்ச ஒவ்வொரு சல்லிக்காசையும் தங்கமாக்கி அதுலயே ஒரு தங்கக்கார் பண்ணிருக்கான். அதோட மதிப்பு 10 கோடி ரூபாய். அந்த காரோட அவன் வெளிநாடு போக திட்டம் போட்டிருக்கான். நீ அதை தடுத்து அந்த காரை மடக்கி கொண்டுட்டீன்னா உன் குடும்பத்தை அவங்க கிட்ட காப்பாத்திடலாம். சரி, இப்ப அந்த கார் எங்க இருக்கு? மலைமேல இருக்கிற அவன் ஃபேக்டரி கோடவுன்ல இருக்கு. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு ஒரு வழி பண்றேன்.
அதர்மத்தின் ஆட்டம் அல்ல, சில நாளே தாக்கு பிடிக்கும். அதர்மத்தின் ஆட்டம் அல்ல, சில நாளே தாக்கு பிடிக்கும். உண்மை ஒரு நாள் பூகம்பம் போல வெடிக்கும். நேர்மை என்றும் புலிய போல துடிக்கும். நட்புக்கு கை கொடுப்போம், நல்லதுக்கு குரல் கொடுப்போம், நியாயத்துக்கு துணை போவோம், நினைத்தபடி நடத்திடுவோம். வாழ்க்கை ஒரு கண்ணா மூச்சு, படியின்றே மாறி போச்சு. சிறகுடிஞ்ச கிளிய பாரு, சிறையில் படும் பாட்டை கேளு. சிறகுடிஞ்ச கிளிய பாரு, சிறையில் படும் பாட்டை கேளு. கார் ரெடி ஆச்சுன்னு பாஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்த. சரி. Thank you.
ஹலோ சக்கரவர்த்தி, நான் ராஜா பேசுறேன். ஜெயிலன் தப்பிச்சிட்டியாமே, கேள்விப்பட்டேன். ஏண்டா இன்னைக்கு தப்பிச்ச, நாளைக்கு தப்பிச்சிட கூடாது? நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சேன், கோல்டு கார். புரியல, தங்கத்தாலேயே செஞ்ச கார், அதோட விலை 10 கோடி ரூபாய். அதை வாங்கணும்னு நினைச்சேன், அது தானாவே என் கைக்கு வந்துருச்சு. அதை உன்ட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். ஆமா, உனக்கு ஏதாவது தங்க கார் தேவைப்படுமா சக்கரவர்த்தி? என்ன வளர்ற, நீ ஆசையா செஞ்சு வச்சிருந்த தங்க கார் இப்ப என்கிட்டதான் இருக்கு. அதுக்கு நான் கேட்கிற விலைய நீ கொடுத்துட்டா, உங்ககிட்டயே காரை திருப்பி கொடுத்துறேன். எங்க வரணும்? என் அண்ணி, குழந்தை மஞ்சு, பிரியா, இவங்க மூணு பேத்தையும் சென்னிமலை ரோட்ல 25வது கிலோமீட்டர்ல இன்னும் 2 மணி நேரத்துல கொண்டு வரணும். அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, உன்னோட தங்க கார் க்ளோஸ், ஜாக்கிரத. ஓகே. ராஜா, மரியாதையா காரை விட்டு இறங்கு. அனாவசியமா என் துப்பாக்கி குண்டுக்கு உன் உயிரை பறி கொடுத்துறாத. ஹேண்ட்ஸ் அப் சார். தயவு செஞ்சு இப்ப வழிமறைக்காதீங்க. என் அண்ணி, அண்ணி குழந்தை, இன்னொரு பொண்ணு, மூணு பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கே சரணடைஞ்சிடறேன். பிளீஸ், இந்த கதைய என்ன நம்ப சொல்றியா? சார் என்ன நம்புங்க, சத்தியமா சொல்றேன். ஷட் அப். மரியாதையா ஜீப் பிளேயர். ராஜா வா. அந்த காரை இங்க வந்து நிறுத்திட்டு தூரமா போய் நில்லு. முதல்ல இந்த குழந்தைய அனுப்பு. நெக்ஸ்ட் போ. ஃப்ரெண்ட் மார்த்தாண்டன், வெல்கம். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இது யார் தெரியுதா? உன் பொண்ணு. ஞாபகம் இல்ல? கார் ஆக்சிடென்ட், வைஃப்ஸ் டெத், குழந்தை மிஸ், அதுதான் இது. உங்க அப்பா நல்லா பாத்துக்க. லுக் ஹியர் ராஜா, வெங்கடாச்சலத்தை நான் கொலை பண்ண மாதிரி இந்த பொண்ணையும் என்ன கொலை பண்ண வச்சிடாத. ஐ வான் யூ, யாரும் என்ன ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் மூவ் இடியட்ஸ். எனக்கு கண்ணு பின்னாடி. அண்ணி நீங்க இங்க இருங்க, வந்துடும் சார். சீக்கிரம் Thank you.
டேம் இட், இனிமே இந்த ஜீப் ஸ்டார்ட் ஆகாது நினைக்கிறேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எஸ் கண்ட்ரோல் ரூம். கனெக்ட் வித் ஹெலிபோர்ட் ப்ளீஸ். Thank you.
மகளாக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம் நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம் என் வானிலே நீ வெண்ணிலா நட்சத்திரம் உன் கண்ணிலா ஒளி சிந்த வந்த தேரே என் உள்ளந்தனில் ஓடும் தேனே விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம்